ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வாங்கக்கூடிய கடன் தொகைக்கு ஆண்டு வட்டி, மாத வட்டி, நாள் வட்டி எப்படி சுலபமான முறையில், அதுவும் உங்கள் மொபைலில் இருக்க கால்குலேட்டரை பயன்படுத்தி கணக்கிடுறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சுலபமாக கால்குலேட் பண்ணிக்கலாங்க, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போது பேங்க் மூலமாக நீங்கள் ஒரு கடன் தொகை வாங்குறீங்க அப்படின்னா, பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வட்டி விகிதம் வந்து சொல்லுவாங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ 7.5%, 8%, 9.5% அப்படின்னு பர்சன்டேஜில் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி பர்சன்டேஜில் சொல்லும் போது, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 1 லட்சரூபா கடன் வாங்குறீங்க, 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, 5 வருஷத்துக்கு நீங்கள் கடனுக்கான வட்டி வந்து செலுத்தணும் அப்படின்னா, அப்போ எவ்வளோ தொகை அசலோடு சேர்த்து வட்டி தொகை நீங்கள் எவ்வளோ செலுத்தணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் அப்படியே ஒரு 10 செகண்டில் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி அப்படிங்கிற தகவல் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொத்தம் 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஆண்டு வட்டி, மாத வட்டி, நாள் வட்டி, இது 3 எப்படி கணக்கிடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதலாவது ஆண்டு வட்டி வந்து பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 95,000 ரூபா கடன் வாங்குறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன், 95,000 ரூபா கடன் வாங்குறீங்க, பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது ஒரு 9.5% வட்டி விகிதத்தில் நீங்கள் கடன் வாங்குறீங்க, 9.5%, ஓகேங்களா? ஸோ வட்டி வந்து 9.5%, 9.5%. அடுத்ததாக இது ஆண்டு வட்டி அப்படிங்கிறதுனால, ஆண்டு வந்து ஒரு 5 வருஷம் அப்படியே வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய கடன் தொகை 95,000, வட்டி விகிதம் 9.5%. ஸோ அப்படி 9.5% இருக்கும்போது ஆண்டு 5 வருஷத்துக்கு நீங்கள் அசலோடு சேர்த்து வட்டி எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத சுலபமாக கணக்கிடலாம் பாருங்கள். முதலாவதாக நீங்கள் எவ்வளோ தொகை கடன் வாங்குறீங்க, 95,000 ரூபா, அந்த அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க உங்கள் கால்குலேட்டரில். இன்ட்டு போட்டுக்கணும், போட்டு எவ்வளோ வந்து வட்டி விகிதம், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வாங்குறீங்க, 9.5, 9.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ 9.5 அப்படின்னு போட்டு அதுக்கப்புறமா உங்கள் கால்குலேட்டரில் பாருங்கள், பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணணுன்னா உங்களுக்கு டிஜிட் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா 0.095 அப்படின்னு வந்துடும். அதாவது 9.5/100 போட்டோம்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ வரும், 0.095, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சப்போஸ் உங்களுடைய கால்குலேட்டரில் பர்சன்டேஜ் சிம்பிள் இல்லை அப்படின்னா, இந்த 9.5/100 போட்டுக்கணும். ஸோ எவ்வளோ தொகை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அது /100, ஓகேங்களா? அடுத்தபடியாக எத்தனை வருஷத்துக்கு வந்து நீங்கள் வட்டி செலுத்தணும், 5 வருஷம், ஓகேங்களா? அப்போ 5×5 போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ செலுத்தணும், 45,125 ரூபா. 95,000 ரூபா கடனுக்கு 5 வருஷத்துக்கு வட்டி 9.5%ல் பார்த்தோம்னா 45,125 ரூபா. அதுவே இப்போ வந்து 95,000 ரூபாய்க்கு ஒரு 6% வட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 6%னா 6% சிம்பல் கிளிக் பண்ணுங்கள், 5 போடும்போது எவ்வளோ வருது, 28,500 ரூபா வருது. ஸோ 5 வருஷத்துக்கு 6%ல் 28,500 ரூபா கட்டணும். இதே 1 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது பாருங்கள், கடன் தொகை 95,000, இப்போ வட்டி விகிதம் பாருங்கள், ஒரு 6% போட்டுக்கலாம், 6% கிளிக் பண்ணிக்கோங்க, 8×5 ஒரு வருஷம் பார்க்கும்போது எவ்வளோ வருது, 5,700 ரூபா. 95,000 ரூபாய்க்கு 6%க்கு 1 வருஷத்துக்கு 5,700 ரூபா வட்டி இதை கட்டணும். ஸோ இந்த மாதிரி தான் ஆண்டு வட்டி வந்து கணக்கிடணும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது மாத வட்டி. ஸோ மாத வட்டிலையும் அதே மாதிரி தான், நீங்கள் வாங்கக்கூடிய கடன் தொகை 95,000 ரூபா வச்சுக்கலாம். அதே மாதிரி வட்டி விகிதம் ஒரு 8% வந்து வச்சுக்கிறேன், 8% வந்து வட்டி விகிதம். தென் மாதம் வந்து ஒரு 8 மாதத்துக்கான வட்டி நீங்கள் கட்டணும், 8%. அப்படிங்கும்போது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பாருங்கள். ஸோ வாங்கக்கூடிய தொகை 95,000, 8% வந்து 8%. ஸோ 8.5% சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக 8 போட்டு எத்தனை மாதம், 8 மாதம், ஓகேங்களா? அப்போ 8×12 போட்டுக்கணும், ஓகேங்களா? 8×12 போட்டுக்கணும். அதாவது வருஷத்துக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறேங்க, வேறு ஒன்றும் இல்லை. 8×12 போட்டோம்னா வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா எவ்வளோ வருது, 5,383 ரூபா வருதுங்க. அதாவது 8 மாதத்துக்கு ஆனால் வட்டி வந்து 95,000 ரூபாய்க்கு 5,383 ரூபா. ஸோ இந்த மாதிரி வந்து மாத வட்டி நீங்கள் கணக்கிடணும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். அடுத்தபடியாக இப்போ நாள் வட்டி எப்படி கணக்கிடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கடன் தொகையை பொறுத்த வரைக்கும் 95,000 அப்படியே வச்சுக்கலாம். வட்டி விகிதம் வந்து 8%, 8% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அடுத்தபடியாக நாள் பொறுத்த வரைக்கும் ஒரு 25 நாளைக்கு, அதாவது 95,000 ரூபா கடன் 25 நாளைக்கு வாங்குறீங்கன்னா, 25வது நாள் முடிவில் வட்டி தொகை நீங்கள் எவ்வளோ செலுத்தணும், 8% அப்படின்னா அது எப்படி கால்குலேட் பண்ணுறது, ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கக்கூடிய கடன் தொகை 95,000, அதை என்டர் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக எத்தனை பர்சன்டேஜ், 8%, 8.5 போட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக எத்தனை நாள், 25 நாள×25 போட்டுக்கிட்டு இப்போ நாம் இந்த நாளை வந்து வருஷத்தை கன்வெர்ட் பண்ணணும். அதாவது மாதத்தை வருஷத்தை கன்வெர்ட் பண்ணும்போது 12 போடணும். அதுவே நாட்களாக இருந்தால்
நாலில் வந்து வருஷத்தை கன்வெர்ட் பண்ணும்போது எத்தனை நாளோ அது டிவைடட் பை 365, ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் 365. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் 25 நாளைக்கு 95% 8% வட்டி விகிதத்தில் கடன் வாங்கினீங்க அப்படின்னா 553 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எளிய முறையில், மிகவும் எளிய முறையில் உங்கள் கால்குலேட்டரை பயன்படுத்தி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வட்டி விகிதம் கால்குலேஷனில் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுது, இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா சேனல் இது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.